Salma Farisi வந்து ஈரான் தானே அவர் நாடு வந்து ஈரான் அவர் ஃபாரிஸ்ன்ற சின்னண்டி அரபுல ஈரானுக்கு சொல்றது அங்க இருந்து இங்க வந்தாரு இங்க வந்த நோக்கம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி கேள்விப்பட்டிருந்தார் அப்படி அவங்க இங்க வருவாரன்னு சொல்லி வந்து ஒரு யஹூதி ஒரு யூதனுடைய ஈச்சம்பழ தோட்டத்துல வேலை செஞ்சார் இது பெரிய தோட்டம் அப்ப அவனுக்கு அடிமை அடிக்கக்கூடிய நேரத்துல நபி அவங்க வந்து அடிக்கடி சொல்லுவாங்க சல்மான் பாரிஸ் எடுத்து சல்மான் பாரிஸ் நீங்க எங்களுக்கு தேவையானால் நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க நீங்க என்ன செய்யுங்க அடிமையிலேருந்து சுதந்திரமா வாங்க எங்கிட்ட செய்துக்கு அவர் சொன்னார் எனக்கு யார சொல்லலாம் எனக்கு சுதந்திரம் அடைகிறது ஒன்றும் இல்லை எனக்கிட்ட சல்லி கொடுத்தா வரணும் சல்லி ஒன்றும் இல்லை என்ன செய்யுங்க இப்போ அந்த யஹூதி சொன்னான் நீங்க வந்து சுதந்திரவாதியாக ஆகிறதாக இருந்தால் 300 ஈச்சம்பல ஒரு தோட்டம் கொண்டு வாங்கி அந்த தோட்டத்தில் 300 ஈச்சம்பல மரத்தை நீங்க நாட்டணும் நாட்டி அந்த மரம் என்ன செய்யணும் காயும் காய்க்கணும் அப்பதான் நீங்க சுதந்திரம் சொல்லி இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க யாரு சல்மா பாரிஸுக்காக வேண்டி இந்த உதவி செய்ய தயார் இப்ப சில சஹாபாக்கள் ஒரு மரம் ரெண்டு மரம் பத்து மரம்னு கொண்டு வந்தாங்க முழு மரத்தையும் நபி சல்மா பாரிஸ் குழி தோண்டினார் 300 குழிய நாட்டினது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹானல்லாஹ் நபியோட கையா நாட்டப்பட்டுச்சு நாட்டின மரத்துல அவன் இந்த யஹூதி சொன்னான் ஒரு மரம் சரி செத்தா உனே நான் விட மாட்டேன் ஒரு மரம் கூட சாவல பொதுவா முழு மரம் நாட்டினா பத்து மரம் சாவும் நபி அவனோட கையால் நாட்டப்பட்டது இந்த முழு தோட்டம் சுபஹானல்லாஹ் 300 மரங்கள் அதுல ஒரு கிணம் இது இந்த கிணம் இந்த கிணத்துல சல்மா பாரிஸ் இருந்து தண்ணி குடிச்சிருக்கான் நபி அவங்களும் குடிச்சிக்கிறாங்க இந்த 300 மரம் சொல்லுங்க 40 தங்க